Happy Diwali, folks. குத்தடி குத்தடி தைலதா, குடிஞ்சு குத்தடி கைலதா, குடத்தை திருப்பி தண்ணி அடி, குடம் நிரம்ப தண்ணி அடி, வாழை வாழையா நந்த விஷயம் சிந்திக்கணும். மதுரை மையம் நேரில், மதுரை மையம், மதுரை சென்ட்ரல், மதுரை சென்ட்ரல், மதுரை மையம் உள்வாங்க, மணி அமுகுங்கள். என் அன்பாந்த தமிழ் மக்கள், நீங்கன்னா நான் தீபாவளி அன்றைக்கி பண்டிகை போகிறேன். பண்டிகை போனோடனே என்ன பண்ணுறாங்க, குப்பையாலே வீடியோ போட்டுறாங்க. குப்பை இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டில் போகிறாங்க. ஏன்னா எனக்கு கிடையாது, வெடி கிடையாது. என் அன்பாந்த தமிழ் மக்களே, எப்பா யுவராஜ் வீட்டில் நிறைய வெடி போட்டிருக்காங்க. இந்த இந்த வீட்டில் எடுப்போம், இந்த ஆனந்த் வீட்டில் எடுப்போம், இந்த இருக்கு, போடுங்க போடுங்க, பரப்பி விட்டுருவோம். நம்ம தான் வெடிச்சு எப்பா எவ்வளோ வெடி விட்டுருக்கோம். ஏ ஜாலி, இந்த வண்டா பிரவீன் வந்துட்டான். நிறைய வெடி போட்டிருக்க. ஆமா, வீட்டுல நிறைய வெடி வாங்கி கொடுத்துருக்காங்க, நிறைய போட்டிருக்கேன். ஒரு குழு வெடியா இருக்கு. ஆமாடா, நிறைய வெடி போட்டிருக்கா. அப்ப நிறைய வெடி வாங்கி தந்தாரா? ஆமாடா. என்னடா ஜீவா, நீ நிறைய வெடியே போட்டிருக்கேடா. ஆமாடா, எல்லாருமே வீட்டுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க, அதனால நிறைய வெடி. ஆமாட்டா, சிங்கப்பூர்ல இருந்து மாமா வெடி கொண்டு ஒரு வீட்டுல கொடுத்தோம்னா அந்த வீட்டுல போய் திரும்ப அந்த வீட்டுல இருந்து அங்கிட்டு போய்கிட்டு வர்றது திரும்ப எங்க வீட்டுக்கே வருது. என் அன்பாந்த தமிழ் மக்களே, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிடா. ஹா, ஹாப்பி தீபாவளிடா. தேங்க்ஸ் ரா பிரவீனே. தேங்க்ஸ். ஹா, ஹாப்பி தீபாவளி விஸ்வா. ஹாப்பி தீபாவளிடா. இது நான் கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதே குலாப் ஜாமு, அதே லட்டு, அதே முறுக்கு. அட பாவிங்களா, நம்ம கிட்டே வந்திருக்கு. வேகமா ஓடும் கங்காரு, வெற்றிகரமா ஓடுது நம்ம சர்க்காரு. மழை பெஞ்சா வரும் மண்வாசம், அடுத்த படம் வரப்போது தலைக்கு விசுவாசம். போனோம், போனோன்னு என்ன என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? தீபாவளி, தீபாவளி அன்னைக்கு காலையில் 6-10, 6-7 எனக்கே தெரியல. அங்கே வெடி வெடிக்க கூடாதான், ஆனால் நைட்டு 7:00 என்ன வெடிக்கணும்? தப்பு தப்பு தப்பு. அங்கே போனாலே எங்கே தண்ணி வருதுன்னா தண்ணி அங்கே நிற்க நிப்பாட்டணும். நீ இங்கே வந்து நிப்பாட்டினா என்ன பண்ணுறது? பாருங்கள் என்ன நடக்குது, கூத்த பாருங்கள். என் அன்பாந்த தமிழ் மக்களே, யாரா வெடி வெடிச்சாங்க? யார் வெடி வச்சா சார்? யார் சார் நீங்கள்? போலீஸ்டா. என்ன சார் கலர் ட்ரெஸ் வந்திருக்கீங்க? மப்தியில் வந்திருக்கேன்டா. சார் சொல்லுங்கள் சார, யார் வெடி வச்சா? நான் தான் சார் வச்சேன். ஏன், 8-10 ஆயிடுச்சுடா. 8-10 தான் வெடிக்க சொன்னோம். ஆமாம் சார், 10 மணி தான் சார் வெடித்தேன். 10 மணிக்கு மேலே ஆச்சுடா. சார் நான் 9:30 வெடி வச்சுட்டேன் சார், அது லேட்டாக இப்போ தான் சார் வெடிக்கிறது. நான் என்ன சார் பண்ணுவேன்? ஏவா, உன் மேல சந்தேகமா இருக்கு சார். உண்மையா சார், நான் 9:30 வச்சு கேட்டு சார். நான் என்ன பேச கூடாது, நீ பேச கூடாது சார். நான் என்ன சார் பண்ணேன், விடுங்க சார். ஆன்டி நீன்றா நீ.
அப்பா வருவாங்க, பெரிய வெடினா வாங்கிட்டு வருவாங்க, நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். இந்த வந்துட்டாங்க அப்பா, அப்பா வாங்க. ஈ எவ்வளவு பெரிய வெடி எனக்கா, ஜாலி தாங்க, நான் வெடிக்க போறேன் தாங்க. தேங்க்யூ. அது ஒரு கண்டிஷன் இருக்கு. எதுக்குப்பா? இதெல்லாம் நியூ இயருக்கு, கிறிஸ்மஸுக்கு, தமிழ் புத்தாண்டுக்கு, மே தின வாழ்த்துக்களுக்கு, இதெல்லாம் வெடிக்கணும்டா. சரி பாத்து வெடிடா. பாத்து வெடிக்கிறேன் தாங்க அண்ணா. அதெல்லாம் அப்புறமேட்டு அதை வாங்கிக்கலாம். இது தீபாவளிக்கு வெடிப்போம் நம்ம. இது தானா அதெல்லாம் வச்சு வெடிக்கிறோம். இதையா? சரி தாங்க, நான் ஒண்ணு ஒண்ணு வெடிக்கிறேன் தாங்க. இருக்கிறதே அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா? பெருசா இருக்குதுன்னா இன்னைக்கு இதை மட்டும் வெடி. என்ன இது, சீனி வெடியா? இதுதான் பெரிய வெடி, லட்சுமி வெடிடா. லட்சுமி வெடியா? பாத்து வெடி. ஒன்னே ஒன்னா இருக்கு. ஆமா ஒண்ணுதான் இருக்கு. சரி பாத்து வெடிக்கிறேன். பாத்து வெடி, 8 to 10 வெடி. சரி நான் அதுக்குள்ள வெடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம இந்த 8 இந்த ரமேஷ் என்றவன் வருவாண்டா, அவன் குடுத்துடாத. குடுக்க மாட்டேன். அவன் பேர் அந்த சுரேஷ் என்றவருவான், அவன் நீ குடுத்துடாத. ஒரு வெடிதான் இருக்கு. அப்ப நம்ம தாத்தா செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் சேர்த்து வெடிப்போமா? வெடி விதவிதமா அடிக்கிறாங்க, வெடிக்கிறாங்க, வெடி விதவிதமா அடிக்கிறாங்க. எங்க வெடிக்கிறாங்க? திடீர்னு பூச்சு பூச்சா வெடிக்கிறாங்க. அத பாருங்க, நீங்களே பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா பட்டாசு பாடும். அங்க என்ன பண்றாங்க பாருங்க. என் அன்பான தமிழ் மக்களே பாக்கணும். அங்க போனோம்னா கைய புடிச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணல, நீங்களே அந்த வீடியோ பாருங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். போனானே பாயாசம் குடுக்கறாங்க. அவன் பாயாசத்தை குடிச்சு பார்த்தான். குடிச்சு பார்த்தா பார்த்தா என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. என் அன்பான தமிழ் மக்களே, என்ன என்ன பாயசமா? என்ன கசக்குது? கசாயம் பாயசம்டா. கசாயம் எதுக்குடா கசாயம்? இதே டெங்கு காய்ச்சலாம் பரவிக்கிட்டு இருக்குல்ல, அதனாலதான் கசாயம் விட்டு பாயாசம். என்னையா புதுசு புதுசா கொண்டு வராங்க? என்ன பக்கம்? ஆமாண்டா, என்ன பண்றது, புதுசு புதுசா. தண்ணி 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 தண்ணி. காலத்துல நடப்பயணம் போயிட்டு இருந்தேன். எங்க இருந்து பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து ஆணையர் வரைக்கும் நடப்பயணம் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் வந்தான், வந்து அங்குள் குண்டு வெடி வச்சுக்கிற அங்குள்னா. சரி வச்சுக்க தம்பி அப்படின்னு நானும் சொன்னேன். பார்த்தா வச்சுக்கிட்டு நானும் என் தொண்டர்களும் அப்படியே அமைதியாக பொறுமையாக அங்க நின்றுட்டு இருந்தோம். பார்த்தா அரை மணி நேரம் ஆச்சு, வெடிக்கவே இல்லை. என்ன தம்பி வெடிக்கவே இல்லைன்னா, நான் வந்து ஃப்ராங்க் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கிள். பாருங்க மதுரை சென்டர் சேனல் பையில தான் ஃப்ராங்க் ஷோ பண்ணாங்க. ஏன்பா அங்கிட்டு போய் வெடி வெடிக்கு? நாங்க பாருங்க, இங்க போனேன். போனோடனே ஒரு வெடி வெடிச்சிச்சு. வெடிச்சிட்டு நீங்களே பாருங்க, அங்க வெடிச்சது செல்போன் வெடி. செல்போன் வெடியே பாருங்க பாருங்க. என் அன்பந்த தமிழ் மக்களே, போன் வெடிச்சிருச்சு, சவுண்டே இல்ல. விரும்புங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், கட்டளை இடுங்கள், மறக்காமல் உள்வாங்கி கொள்ளுங்கள். எப்பயுமே சேர்ந்து சொல்லுவோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அதே சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சேனல் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
தரமான சிவகாசி பட்டாசு மட்டுமே வெடிப்போம், காற்று மாசுபடுத்துவதை தவிர்ப்போம். நம்ம மதுரை சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட வரும் அந்த பெல்லியும் அப்படின்னா வர வீடியோ